சமைக்கிறது தவிர மற்ற எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஈவினிங்காக வெளில கிளம்பிட்டோம். நைனிக்கு சர்ப்ரைஸாக ஒருத்தரை காமிக்கலான்னு கூப்பிட்டு போனோம். பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகிட்டா. தம்பி தான் ரிசீவ் பண்ண போனோம். 10 மாதம் ஆச்சு உன்னை பார்த்து. பாவம் இத்தனை மாதமாக பிரியாணி இயக்கத்தோடு இருந்திருப்பான் போல. வந்ததுமே பிரியாணி சாப்பிடணும்னு கேட்டான். நல்ல ஒரு ஹோட்டலுக்காக கூப்பிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே நைட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் வீட்டுக்கு. சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தாங்க ஃபாரின்லேருந்து, என் அண்ணன் ஃபாரின்லேருந்து இது வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு ஒரு சில திங்ஸ்லாம் காமிக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ஒரு பக்கம் ஏக்கமாக இருக்கும், சரி நமக்கு அப்படி யாருமே இல்லையேன்னு. ஆனால் இப்போ என் தம்பியே அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தார், இன்னொரு பக்கம் அந்த சின்ன வயசுலேருந்து எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனால் நைனுக்கு இருக்கோம்ல, சரி அவ கூட சேர்ந்து பக்கி மாதிரி நானும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, ஆனால் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கான். ஐ ஷேட்லாம் பார்த்து வாங்குற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கான்னு நினைக்கும் போது பெருமையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், இந்த ஃபாரின் போயிட்டு வரவங்க ஏன் இந்த சாக்லேட்ஸும் பெர்ஃப்யூம் மட்டும் நிறைய வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்த ஃபாரின் சாக்லேட்டுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்குது. என்ன ரீசன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.